ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பேச போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீதாராமம் அப்படின்ற புது படத்தோட ரிவ்யூ தான். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயும் ஆச்சு, இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டுருக்கு. பட் இந்த படத்தை நான் வந்து லேட்டாக தான் வந்து பார்க்க முடிஞ்சுது சில பல காரணங்கள்னால. ஸோ இந்த ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே இந்த படத்தை வந்து பார்க்காம இருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னால், நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவோட இல்லை, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. சோ இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்கு போயிடலாம். சீதாராமம், இந்த படத்துல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, துல்கர் சல்மான், முருனா தாக்கூர், ராஷ்மிகா மந்தானா, சுமந்த், பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. விஷால் சந்திரசேகர் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. ஹனு ராகவபுடி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. ஒரு பீரியடிக்கல் ரொமான்டிக்கல் டிராமா படமா வந்து இந்த படம் வந்து இருக்கும். அண்ட் இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். இந்த படத்தோட கதைகளை வந்து பாத்தீங்கன்னா 1985 வந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்போ பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண்ணான படத்தோட ஹீரோயின் ஒரு காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. சில பிரச்சனைகள்னால அவங்களுக்கு பணத்தோட தேவை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலையில தான் தன்னோட தாத்தா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு வந்து போறாங்க. ஸோ ஹீரோயினோட தாத்தா வந்து இறந்து போயிட்டதுனால ஒரு லெட்டரில் வந்து எழுதி வச்சிருக்காரு, உனக்கு வந்து இந்த ஒரு பணம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீ வந்து இந்தியாவில் இருக்கிற சீதா அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு லெட்டரை கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றது தான் வந்து இவர் ஒரு கண்டிஷனாக வந்து போடுறாரு. ஸோ அப்போதான் வந்து மொத்த பணமும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சீதா அப்படின்றவங்களை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த கதையில் வந்து ராம் அப்படின்றவர் வந்து யாரு, நம்ம ராமுக்கும் சீதாவுக்கும் உண்டான அழகான காதல் கதை வந்து என்ன, ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா கடைசியில, இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி வந்து என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்பவே பொயட்டிக்கா வந்து கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். 1965 அப்புறம் 1985, ஸோ இந்த ரெண்டு காலகட்டத்தில் தான் இந்த படம் வந்து டிராவல் ஆகிற மாதிரி வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயிலிங் ஒர்க் எல்லாமே வந்து ப்ராப்பராக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எல்லாரோட அந்த காஸ்டியூம் ஆகட்டும், எல்லாமே வந்து பக்காவாக செலக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் வந்து இருக்காங்க. ஸோ துல்கர் சல்மான் அப்புறம் மிர்னா தாக்கூர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மெயின் லீட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான அந்த பேரிங் வந்து ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரியல் லைஃப்பில் வந்து எப்படி ஒரு லவ்வர்ஸ் வந்து இருப்பாங்களோ அதை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு கேரக்டருக்குமே வந்து அந்த ரைட்டிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது, அந்தளவுக்கு ரொம்பவே லைவாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர்த்தோட மெயின் இன்ட்ரோவே வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஷ்மிகா மந்தானா கிட்ட இருந்து தான் கதையே வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராஷ்மிகா மந்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா படத்துல அவ்வளவா வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னாலும் கொடுக்கப்பட்ட அந்த ரோலை வந்து ரொம்ப பக்காவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க கூட ஒரு பாலாஜி அப்படின்ற ஒருத்தர் வந்து கொஞ்சம் காமெடிக்காக வருவாங்க. ஸோ அவர் வந்து ஒரு சில இடங்களில் அடிக்கக்கூடிய அந்த டைமிங் காமெடி வந்து நல்லாவே செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு டப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு வாய்ஸும் வந்து செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சாங் இருக்கு. அந்த 5 சாங்குமே வந்து ஒரு டப்பிங் பாட்டு அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட முடியாது. மதன் கார்கியோட வரிகள் வந்து அவ்வளவு சூப்பரா அந்த படத்துக்கு வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் படத்துக்கான வசனங்களும் வந்து அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஒரு வசனங்களும் அவ்வளவு வந்து யதார்த்தமாகவும், ஸோ ஏகப்பட்ட ரொமான்டிக்கல் படம் வந்து நிறையவே வந்திருக்கு. ஒரு கவித்துவமான ஒரு ரொமான்டிக்கல் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட மதராசப்பட்டினம் ஸ்டைலில் தான் வந்து இந்த படம் வந்து இருக்கும். அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து யாரு, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து எந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அதை தேடி போற மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த மதராசப்பட்டினத்துல வந்து இருக்கும். அதே போலதான் இந்த ஒரு சீதாராமம் படத்திலையும் வந்து, பட் டோட்டலா அப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வேற கதை, இது வேற கதை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில இடங்கள்ல மட்டும் லைட்டா ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் லீனியர்ல இந்த கதையை வந்து கொண்டு போனதுதான். ஸோ நீங்க அங்கேயும் திரும்பினா கூட இதை வந்து விட்டுட்டமே அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு யோசிக்க தோணும். பட் ஓகே, ரொம்பவும் வந்து குழப்பல, அது வரைக்கும் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு கால் மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கதைக்குள்ள போறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. ஸோ ஓவராலா இந்த சீதாராமம் படம் வந்து எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ரொமான்டிக்கல் படம்னா ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்ல, துல்கர் சல்மானோட படம்னாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரியான படங்கள்லாம் ரொம்பவே ரசிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட்டாவே வந்து அமையும். ஸோ லவ்ல இருக்கிறவங்க, ஒன் சைடா லவ் பண்றவங்க, டபுள் சைடா லவ் பண்றவங்க, யாரா இருந்தாலும் இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு தான்
வெளியாகணும். ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு ஒர்த் வாட்சான ஒரு ரொமான்டிக்கல் படம் தான். ஸோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியேட்டர்ஸ்ல இந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ உங்க ஏரியால ஏதாச்சும் இந்த படம் இது ஓடிட்டு இருந்ததுன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.